ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில கூட தேவ சன்னதியில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராமே ஆசீர்வதிப்பாராக. அப்படி இருக்கிற இடங்களில வாய் திறந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜோதி தோன்று மோதேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறேன். நம்பிதாளைக்கும் பொழுது நான் அங்கே வாசிக்க செல்லுவே. அன்பராம் இயேசுவின் வீட்டிலே ஒரு நாள் சந்திப்போ. அன்பராம் இயேசுவின் வீட்டிலே ஒரு நாள் சந்திப்போ. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில உடைய சமூகத்தில் வசனத்தை தியானித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அடியார்களை பலப்படுத்தணும். ஆண்டவரே, இந்த நாள் இருக்கிற எல்லா காரியங்களை தேவரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையில நாம் தியானிக்கும்படி, நாம் தியானித்து ஜெபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஒரு வார்த்தை, எபிரேயர் 12 அதனுடைய 2 எபிரேயர் 12 அதனுடைய 2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு முன்பதாக ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு என்று எழுதி இருக்கிறத நாம வாசிக்க கேட்டோம். There is a joy set before us என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்பதாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே நமக்கு ஒரு நல்ல மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே இயேசு பிரசங்கிக்கும் போதும் உபதேசிக்கும் போதும் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், என்னிலே இடர் அடையாமல் இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்படியானா இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இடரமாட்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு முன்பதாக ஓடின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்களை மாம்ச ரூபத்திலே அவர் வெளிப்பட்ட நாட்களிலே அவர் சந்தித்தார். அநேக பிரச்சனைகளை அவர் சந்தித்தார். எங்கு போனாலும் ஒரு பக்கம் அவருக்கு புகழ்ச்சி, மேன்மையான காரியங்கள், வரவேற்புகள் இருந்தாலும் அதிகமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நிந்தைகளையும் இயேசு சந்தித்ததை நீங்களும் நானும் நன்கு அறிந்திருக்கிறோம். பாருங்க, வேதம் அழகாக சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறாராம். அப்போ எது இந்த அவமானத்தை சகிக்க செய்தது? எது சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் இயேசுவை ஓட வைத்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் வைத்திருந்த சந்தோஷத்தை அவர் பார்த்தார். இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற நம்மோடும் பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ள பற்றுகிற ஒரு விஷயம் அதுதான். இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை தனக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்கிறார்களோ, இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கிறது, ஒரு நிகழ்காலம் இருக்கிறது, ஒரு எதிர்காலம் நிச்சயமாய் உண்டு. அதுதான் நம்முடைய கிறிஸ்டியன் ஃபெய்த். இதை நாம மறந்து விடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறது, ஒரு பழைய வாழ்க்கை, பாஸ்ட் லைஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு பழைய வாழ்க்கை நிச்சயமா இருக்கிறது. அந்த பழைய வாழ்க்கை இல்லாத ஒரு மனுஷன் இந்த பூமியில இருக்க முடியாது. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் ஒரு நிகழ்காலம், ஒரு பிரசன்ட் லைஃப், ஒரு நிகழ்காலம். இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, இது ஒரு நிகழ்காலம், இது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதை தாண்டி ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்கிறது, ஃபியூச்சர் லைஃப். அதைத்தான் வேதத்துல நாம் வாசிக்கிறோம்,
நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம், ஜாய் செட் பிஃபோர் அஸ். என கருமையானவர்களே, பல நேரங்களில ஆவிக்குரிய வாழ்க்கையில குடும்ப ஜீவிதத்துல நம்மை சோர்வடைய பண்ணும்படி, நம்மை அவமானப்படுத்தும்படி, சிலுவையை சுமக்க பண்ணும்படி, சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னம் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. நமக்காக இயேசு கிறிஸ்து அவமானப்பட்டா, நமக்காக நிந்திக்கப்பட்டா, பழைய அந்த நாட்களில சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னம், கள்ளர்கள் தப்பு செய்தவர்களை அடிக்கக்கூடிய ஒரு தண்டனைக்குரிய ஒரு முறைமைதான் சிலுவை மரம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எப்படி இயேசுவால இந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து வாழ முடிந்தது அப்படின்னு பார்த்தா, தனக்கு முன்னாடி வைத்திருந்த சந்தோஷத்தை அவர் பார்த்து விட்டா. என்னை எவ்வளவு நாள் நீங்க அவமானப்படுத்துங்க, என் தலையில கொட்டணுமா கொட்டுங்க, என் முகத்துல காரி உமிழ்ந்து துப்பணுமா துப்புங்க, என் வஸ்திரத்தை நீங்கள் பங்கிட்டு போட போறீங்களா போடுங்க, என்னை பரியாசம் பண்ண போறீங்களா பண்ணுங்க, ஆனால் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிற சந்தோஷத்தை நான் பார்த்து விட்டேன். அதனால அந்த அவமானத்தை நான் எண்ண மாட்டேன். சிலுவை சகித்து நான் உலகத்தை வெறுத்து நான் முன்னேறி ஓட இயேசுவுக்கு அது பலன் இருந்தது போல. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கடந்த காலம் மாத்திரமல்ல, நமக்கு நிகழ்காலம் மாத்திரமல்ல, நமக்கு ஒரு எதிர்காலமும் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலமும் இருக்கிறது, எனக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜாய், ஜாய் என்றால் என்ன தெரியுமா? நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம். இனி அந்த சந்தோஷத்தை நாம அனுபவிக்கல, அந்த சந்தோஷம் We are traveling to that joy. அந்த சந்தோஷத்துக்கு நேராக பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்காக தான் நிறைய போராடுறோம். பாருங்க, ஒரு ஒரு வேலை செய்யறவங்க 30 நாட்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. எதுக்காக தெரியுமா? 1ஆம் தேதியான சம்பளம் கிடைக்கும், அது ஒரு சந்தோஷம். அப்ப உலக பிரகாரமா அந்த 30 நாட்கள் அவர் வேலை செய்யும் போது இந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு ஒரு காரணம், ஒருவேளை 1ஆம் தேதி நான் சம்பளம் வாங்குவேன், 30 நாட்கள் நான் கஷ்டப்படுறேன், அது ஒரு பக்கம் இருந்தாலும் 1ஆம் தேதி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. பாருங்க, ஒரு சந்தோஷம் இல்லாம தனக்கு முன்புதாக ஒரு டெஸ்டினியை பார்க்காத எந்த மனுஷர்களாலும், எந்த விசுவாசிகளாலும், எந்த ஊழியம் செய்கிறவர்களாலும் அவமானத்தை சகித்து, ஒரு சிலுவையை சகித்து அவமானத்தை என்னால் ஓடவே முடியாது. நல்ல மனசிலாக்கிக்கோங்க, இந்த காலை வேளையில ஊக்கமாய் நீங்கள் நானும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சந்தோஷத்தை நோக்கி பார்த்து விடுங்கள். உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் எந்த சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். இயேசு கிறிஸ்து தனக்கு முன்பதாக வைத்திருக்கிற சந்தோஷத்தை கண்டுபிடித்தார். பாருங்களேன், தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப எனக்கு பிதாவுடைய வலது பாரிசத்தில் ஒரு சிங்காசனம் இருக்கிறது. நான் சகல கோத்திரத்தையும் ஜாதிக்காரன் விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறான், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரணும், இவன் கண்களை திறந்தரணும். படையெடுத்து வந்துட்டாங்க, சத்ரு வந்துட்டான்னு எலிசாவோடு இருக்கிற வேலைக்காரன் பதறி பயந்த போது எலிசா வேற ஒண்ணுமே சொல்லல, ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தரணும். கண்களை திறந்திருந்த போது மலையை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அவனை சுற்றிலும் இருக்கிறதை கண்ட போது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்கிற ஒரு தெளிவு அவர்கள் வந்தது. என கருமையானவர்களை, இந்த கால வேளையில நான் சாட்சியாக சொல்ல முடியும், வாழ்க்கையில நிறைய ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியத்துல மனமடிவாக்கக்கூடிய அல்லது சோர்ந்து போகக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் பாருங்களேன். ஆனா ஒவ்வொரு நாளும் என்னை உற்சாகப்படுத்தி என்னை உந்தி தள்ளுகிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்தியம்தான். எனக்கு முன்னாடி வைத்திருக்கிற ஒரு சந்தோஷம், எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் இருக்கிறது, எல்லாருக்கும் நித்திய ஜீவன் என்கிற சந்தோஷம் எல்லாருக்கும் உண்டு. அந்த சந்தோஷத்தை நாம பார்த்து ஓடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அதே நேரத்துல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு என்று கர்த்தர் ஒரு டெஸ்டினியை செட் பண்ணி வச்சிருப்பார். பாருங்க, நமக்கு என்று ஒரு எதிர்கால வாழ்க்கை, உன் வாழ்க்கையை நான் இப்படி வடிவமைப்பேன், உன் ஊழியத்தை நான் இப்படி பெருக பண்ணுவேன், உன் குடும்பத்தை நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில வைப்பேன்னு நமக்கு முன்னாடி ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். பாருங்க, அந்த சந்தோஷத்தை நீங்க முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். பாருங்க, ஆண்டவரே நீங்க ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில எனக்கு என்ன டெஸ்டினி வச்சிருக்கிறீங்க, என்னுடைய கடந்த காலம் எனக்கு தெரியும் ஏசப்பா, என்னுடைய நிகழ்காலம் எனக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனா வரும் காலத்தை குறித்து என்னிடத்துல கேளுங்கள்,
உங்கள் பிள்ளைகளை குறித்து என் கரத்தின் கிரிகளுக்கு கட்டளையிடுங்கள் சொல்லியிருக்கீங்களே, எங்க எதிர்காலத்தை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. இப்ப நாம இந்த காலையில அதிகாலை ஜபம் ஜபிக்கிறோம் பாருங்களேன், இதுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குங்க, இதுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இந்த ஃபியூச்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நாம இதை பார்க்கக்கூடிய விதமே மாறிடும் பாருங்களேன். இப்ப நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்கன்னா இதுக்கு 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 என்ன அவுட்கம், இதுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க பாருங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போஸ்ட் ஆபீஸ்ல போடுறாங்கல்ல, ஒரு 5000 ரூபாய் போடுறோம் 5 வருஷம் கழிச்சு அது என்னவா மாறப்போகுதுன்னு நமக்கு தெரியுது இல்ல. தெரிஞ்சதுனால தானே நம்ம அந்த 5000 ரூபாய் துணிஞ்சு நம்ம போடுறோம். சில 2 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அப்படியே போடுறாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல, போட்டுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் அதை எடுக்கிறாங்க. என்ன நிச்சயம் சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது 10 வருஷம் கழிச்சதுன்னா இந்த இந்த 2 லட்சம் அப்படியே அப்படியே ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சமா அது இன்க்ரீஸ் ஆகும். இந்த பிக்ஸட் டெபாசிட்னா என்னங்கிறது அவங்களுக்கு தெரிகிறது. அப்போ உலக பிரகாரமாகவே ஃபியூச்சர் தெரிஞ்சு ஒருத்தங்க சேவ் பண்றாங்க இல்லையா. அப்ப நமக்கு நம்முடைய ஃபியூச்சர் தெரியணுங்க, நிச்சயமா நம்முடைய ஃபியூச்சர் நமக்கு தெரியும். நாம ஆண்டுடைய சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரே எங்க எல்லாருக்கும் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறேன், பரலோகத்துல நீ வாசஸ்தலங்களை கட்டி கொண்டு இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அதை நாங்கள் பார்த்து கொண்டு நாங்கள் போகணும். அதே நேரத்துல இந்த பூமியில எங்களுக்கு நீ சில சந்தோஷத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நாங்கள் பார்த்து விட்டு ஓட எங்களுக்கு கிருபை தருவீராக. சில நிமிஷம் ஆவியில ஒருமனப்படுவோமா, ரூதலர ஹந்தர ஹச கந்தலர மதுடர ஹத நமஸ்ரீ அந்தலர யார் அமைதியா இருக்க கூடாது பாருங்க. ஒருவேளை உங்களை நான் பார்க்க முடியாது, என்ன நீங்க பார்க்க முடியாது, ஆனா கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாய திறங்க பாக்கலாம், வாய திறந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அந்நிய பாஷையில ரீ கந்தல்லா கிரணங்களில் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை நாங்கள் காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு நீ தருவீராக. அன்றவர் எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து நாங்களும் உம்மை போல ஓடி ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஜெபத்திற்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது, ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அந்த எதிர்காலத்தை அதனால தான் இயேசு சொன்னார், நான் எங்கே இருந்து வந்தேன் என்று எனக்கு தெரியும், நான் எங்கே போகிறேன் என்று எனக்கு தெரியும். ஐ நோ மை ஃபியூச்சர், எனக்கு தெரியும் என் எதிர்காலம், எனக்கு தெரியும். ஐ நோ மை ஃபியூச்சர் என்று தன்னுடைய சந்தோஷத்தை கண்டுபிடித்த ஒரு மனுஷன் எப்படி இருந்தா, அந்த சந்தோஷத்தை அடைவதற்கு அவன் என்னவெல்லாம் செய்தான் என்பதை இந்த காலை வேளையில வசனத்தின் மூலமாக தியானித்து நாம ஜெபிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் தன்னுடைய 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17:17 ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் ஓடி இந்த 10 பால்கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து உன் சகோதரன் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றார். ஈசா என்கிற மனுஷனுக்கு 8 பிள்ளைகள் இருந்தார்கள், அதுல கடைசி பிள்ளைதான் இந்த தாவீது. இந்த தாவீதை வேதம் சொல்லுகிறது தன் தகப்பன் ஈசா எதற்கு பயன்படுத்துகிறான் பாருங்க, தன் சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுத்து விட்டு வரவும் தன் சகோதரனுடைய செய்தியை சுக செய்தியை விசாரித்துக் கொண்டு ஒரு அடையாளத்தை வாங்கி கொண்டு வரவும் தாவீது பயன்படுத்தப்படுகிறார். கவனியங்கள், பொதுவாக யாரு போய் சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வீட்டுல சும்மா இருக்கிறவங்க வேலை செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்ப பாருங்க, இந்த ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை ஆகாரம் கொடுப்பதற்காக பயன்படுத்தின. இதை ஆவிக்குரிய ரீதியில நீங்க கவனித்து பாருங்க, தகப்பன் உலக பிரகாரமான தகப்பனாகிய இந்த ஈசாய் தாவீதுனுடைய தோள் மேல் சில பாரங்களை வைக்கிறார். என்னென்ன பாரங்கள்லாம் வைக்கிறார் பாருங்க, முதலாவது ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றை வைக்கிறார், ஒரு மரக்கால் வறுத்த பயிறு அதை பாரமாக வைக்கிறார், 10 அப்பங்களை பாரமாக வைக்கிறார்,
இந்த 10 பால் கட்டிகளை பாரமாக வைக்கிறார். அப்போ ஒரு மரக்கால் வறுத்த பயிறு, இந்த 10 அப்பங்கள், அப்புறம் இந்த 10 பால் கட்டிகளை அவன் பாரமாய் வைத்து அவனை பாளையத்திற்குள்ளே அனுப்பி விடுகிறான். என கருமையானவர்களே, உலகம் நம்ம மேல எதையாயில் ஒரு பாரத்தை சுமத்தி கொண்டேதான் இருக்கும். குடும்பம் நம்ம மேல எதையாயில் ஒரு பாரத்தை சுமத்தி கொண்டேதான் இருக்கும். லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. இந்த உலகம் நம்மளை சுற்றில் இருக்கிற கணவனா இருந்தா மனைவி மேல ஒரு பாரத்தை வைக்கதான் செய்வாங்க. மனைவியா இருந்தா கணவன் மேல ஒரு பாரத்தை வைக்கதான் செய்வாங்க. பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல ஃபீஸ் என்கிற பாரத்தை, தங்கள் விருப்பம் என்கிற பாரத்தை வைக்கிறார்கள். பெற்றோரும் தங்களுடைய எதிர்பார்ப்பின் பாரத்தை பிள்ளைகள் மேல வைக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் விசுவாசி மேல வைக்கிறாங்க. விசுவாசிகள் ஊழியக்காரர் மேல ஜெப குறிப்பு என்கிற பாரத்தை வைக்கிறாங்க. மோசே சொல்லுகிறது போல இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கிறதுன்னு சொன்னது போல, இப்படி ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல அநேகர் மேல பாரத்தை, சும்மா இருக்கிறவர்கள் யாருமே கிடையாது. பாரத்தை சுமக்க பாரத்தை, ஆனா பாருங்க, ஈசாய் தன் மகனாகிய தாவீதினுடைய தோள் மேல் இந்த பாரத்தை சுமத்துகிறார். தாவீது என்ன செய்கிறார் பாருங்க, வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 17:22. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு சேனைக்குள் ஓடி, பாருங்க, அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி, வாய் திறந்து சொல்லுங்களை, இறக்கி தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி வைத்தான். முதலாவது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி வைத்தான். முதலாவது ஒருவன் வசமாய் ஒப்பு கொடுத்தான். மூன்றாவது சேனைக்குள் ஓடினான். ஹல்லேலூயா. முதலாவதாக அவன் இறக்கி வைத்தான். இரண்டாவது சரியான நபரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். மூன்றாவது அவன் சேனைக்குள் ஓடினான். இந்த காலை வேளையில் ஓட வேண்டிய எல்லைகளுக்குள்ளே நான் ஓட வேண்டுமானால் இறக்கி வைக்க வேண்டியவைகளை இறக்கி வைக்க வேண்டும். எங்கோ இறக்கி வைத்து விட்டு போகவில்லை, தெருவில் இறக்கி வச்சுட்டு போகல, ரஸ்துக்கள் காக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு. பாருங்க, இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த போது இயேசுவை மாம்சத்தின்படி பெற்றெடுப்பதற்கு ஒரு ஸ்திரீயானவள் தேவைப்பட்டாள். ஒரு தாய், ஒரு ஸ்திரீ தேவைப்பட்டாள். மரியாள் என்கிற ஸ்திரீயை தேவராஜ்யம் பரலோகம் தெரிந்து கொண்டு அந்த மரியாள் என்கிற ஸ்திரீக்குள்ளேதான் இயேசு பிறந்தார். பரிசுத்தாவினாலே அவர் உற்பத்தி ஆகி பிறந்தார் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா பாருங்க, இந்த பூமியை விட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்து எடுபடுவதற்கு முன்பதாக மரியாளை அவர் தன்னந்தனியை விட்டு விட்டு போகவில்லை. அவர் யோவானை பார்த்து தன் அன்பின் சீசனை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் தாய். மரியாளை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் மகன் என்று சொல்லி ஒப்படைத்து விட்டு போகிறார். அப்படியானா பாருங்க, இயேசு தனக்கு ஒப்புவிக்க பாரத்தை அப்படி வெறுமனை விட்டு போகவில்லை. அவர் யோவானிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு போனது போல முதலாவது இறக்கி வைக்க வேண்டியவர்களை இறக்கி வைக்கணும். பாருங்க, அப்ப குடும்பத்தில் ஒரு ஆள் ஒரு பாரத்தை வைத்தா அதை தூக்கி எரியணும் அப்படின்னு பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா? இல்லை. ஆனா அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது, நான் இந்த தகப்பன் மைதி என் உலகம் என் மேல, குடும்பம் என் மேல வைத்திருக்கிற பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிற வரையிலும் என்னுடைய சந்தோஷத்திற்குள்ளே நான் பிரவேசிக்க முடியாத ஒன்று செய்கிறேன், நான் இறக்கி வைக்க வேண்டியதை இறக்கி வைக்கிறேன். கண்ட இடத்திலே இறக்கி வைக்க மாட்டேன். ஓர் ஆளுகிட்ட சரியாக நான் ஒப்பு கொடுத்து விட்டு நான் சேனைக்குள் ஓடுவேன் என்று சொல்லி தாவீது ஓடினான். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். இறக்கி வைக்க வேண்டியதை இறக்கி வைக்காம பரலோகத்திலிருந்து ஒரு நன்மை நம்ம மேல வர முடியாது. பாருங்களேன், உங்கள் பாத்திரத்தை முதல்ல வெறுமைப்படுத்துங்க, உங்க பாத்திரத்தை வெறுமைப்படுத்துங்க. அநேக பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை நான் சொல்லி நம்ம சீக்கிரமா நம்ம ஜெபம் பண்ண போறோம். பாருங்களேன், எபிரேயர் 12:1 என்ன சொல்லுகிறது தெரியுமா? எபிரேயர் 12:1 நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாருங்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். அப்ப பாருங்க, எபிரேயர் ஆக்கியோன் அழகாக எழுதுகிறார், பாரத்தை முதலாவது எழுதுகிறார், பாவத்தை பிறகு எழுதுகிறார். உங்களால் விளங்கிக் கொள்ள முடியுதா? பாரத்தை முதலாவது எழுதுகிறார், பாவத்தை இரண்டாவது எழுதுகிறார். பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். அப்ப பாரம் உள்ள பாவம் வெளியே, அதனே அர்த்தம். பாரமான யாவற்றையும் பைபிள் எதுக்கு 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 முக்கியத்துவம் கொடுக்குது பாருங்க, பாரமான யாவற்றையும்.
சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். அப்ப பாரம் உள்ள இருக்கு, பாவம் சுற்றி நெருங்கி நிற்கிறதா? ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன், நம்ம விளங்கி கொள்ளும்படி. ஒருத்தங்கிட்ட போய் அன்னைக்கு பேசினா, ஏன் குடிக்கிறீங்க நீங்க? என்னுடைய ரிலேட்டிவ்ல ஒரு பையன் பாருங்க, அவன் அன்னைக்கு குடிச்சிருந்தான். ஏன் குடிச்சிருக்கிற நீ? ஏன் இந்த மாதிரி செய்யற? நல்லா தானே இருந்த, ஏன் நீ குடிக்கிற அப்படின்னு கேட்ட போது அவன் சொன்னான், பயங்கர பேர்டன், பினான்சியல் கிரைசிஸ், குடும்பத்துல பண தேவை, பாரம் அதிகமாயிடுச்சு, எனக்கு வேற வழி தெரியல, குடிச்சேன். அப்ப குடி என்பது பாவம். இந்த பாவத்தை எது ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வருதுன்னு கேட்டீங்கன்னா பாரம். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே கூப்பிடல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், கர்த்தர்மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம் தானே. அப்ப ஒரு சத்தியத்தை இந்த காலை வேளையில நம்ம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், பாவத்தை விட கொடுமையானது பாரம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ஆவிக்குரிய மனுஷனை சத்துரு வீழ்த்துவதற்கும் அவங்க போக வேண்டிய அந்த சந்தோஷத்திற்கு அவர்களை போக கூடாதபடி அவர்களை தடை பண்ணுகிறது எதுன்னு கேட்டீங்கன்னா பாரம். பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு. அப்போ பாரத்தையும் பாவத்தையும் ஒரே வரியில வேதம் குறிப்பிடுகிறதானால் பாரத்தை சாதாரணமாய் நீங்களும் நானும் எடை போட்டு விடக்கூடாது, பாரத்தை நீங்களும் நானும் சாதாரணமாய் எடை போட்டு விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த ஆரம்ப நாட்களில குடும்ப சூழ்நிலை என்கிற பாரம் கரெக்டா, நான் பி இன்ஜினியரிங் படித்து முடிக்கிற நேரத்துல என் தகப்பன் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு, எங்க அம்மா ஒரு மிஷன் ஸ்தாபனங்கள்ல கிறிஸ்டியன் மிஷன் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற சிஎம்எஸ் என்கிற ஒரு இதுல அவங்க ஹெட் கிளர்க்காகவும் தையல் டீச்சராகவும் இருந்தாங்க. வெறும் 3,500 ரூபாய் சம்பளம், ஏன்னா அது ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், அவங்க அங்க ஒர்க் பண்ணாங்க. நான் படித்து முடிஞ்சாச்சு, என் தம்பி படிக்கிறான், அவனுக்கு ஃபீஸ் கட்டணும். அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, குடும்ப பாரம் என் மேல வருது, சூழ்நிலைகள் வருகிறது, சுற்றி நெருங்கி பாரமான யாவும் என் மேல வந்து விழுகிறது. சென்னையில வேலை விஷயமா வேலைக்காக நான் தரமணி என்கிற ஒரு இடத்துல வேளச்சேரி பக்கத்துல நான் தங்கி இருந்தேன். என்னால ஜெபி ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் என்னால ஜெபிக்க முடியல, அந்தருடைய அழைப்பின் சத்தம் என் காதுகளில் துணித்துக் கொண்டிருக்கிறது, குடும்ப சூழ்நிலைகள் என்ன என்ன பதபதைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது, நான் வீட்டுல மூத்த பையன், நான் வேலைக்கு போயே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். ஆனா யோசிச்சு பாருங்க, எனக்கு என்ன முடிவெடுக்கணும்னே தெரியல. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நான் துணிந்தேன். தாவீது எப்படி ரஸ்துக்கள் காக்கிறவன் வசமாய் தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி வைத்தானோ, என்னோட குடும்பம் எதிர்பார்த்தது நீ வேலைக்கு போகணும், நீ வேலை செய்யணும், நல்லா இருக்கணும், குடும்பம் உலகம் என் உறவினர்கள் என் மேல வைத்த பாரத்தை நான் இறக்கி வைத்து நான் சேனைக்குள்ள ஓடினேன். கர்த்தர் நாம மகிமைக்காக நான் சொல்லுகிறேன், நான் அதை இறக்கி வைத்து விட்டு ஓட ஆரம்பித்த போது பரலோகத்திலிருந்து தேவனுடைய பாரம் என் மேல இறங்கி வந்தது. எனக்கு முன்பதாக வைத்திருக்கிற சந்தோஷத்துக்கு நான் ஓட ஆரம்பித்தேன். பாருங்க ஆச்சரியம், 1982 வருஷத்துல எங்க அம்மா எம்ஐமெண்ட்ல பதிச்சு போட்டிருந்ததுக்கு சம்பந்தமே இல்லாம ஆண்டவர் கிருபையினால எங்க அம்மாவுக்கு கவர்மெண்ட்ல ஆண்டவர் வேலை கொடுத்தா. எனக்கு அருமையானவர்களே, நீங்க பாரத்தை இறக்கி வைக்காத வரையிலும் உங்களால ஓட முடியாது, உங்களால முன்னேறி ஓட முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் ஒருவேளை யோசிச்சு பாருங்க. என் குடும்பத்தை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும். என்ன போல நீங்க எல்லாரும் இருங்கன்னு நான் சொல்ல வரல, என்னுடைய ஒரு சாட்சி நான் சொல்றேன், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று. சில நேரங்கள்ல நாம பாவத்தை ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். இந்த பாவத்துக்கு காரணமா இருக்கிறதே பாரம் தான் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஒரு ஒரு வாலிபன் எடுத்து பாருங்க, அவன் தனிப்பட்ட விதத்துல என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி பாரப்படுறான், அவன் ஃபீல் பண்றான். பாரப்படும் போது அவன் யாரோ ஒருவரோடு பழக ஆரம்பிக்கிறான், அது பாவமாய் மாறிவிடுகிறது. அப்போ வாட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் சின்?
இந்த பாவத்துக்கு காரணமா இருக்கிற அஸ்திபாரம் என்னதுன்னா பாரம். இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன், அப்போ தாவீது ஒரு முடிவு எடுத்து விட்டா இனிமேலும் உலகமும் தகப்பனும் குடும்பக்காரங்களும் ஏமல வைக்கிறத நான் சுமந்து கொண்டு போக முடியாது, நான் ஒன்றை செய்கிறேன், இதை ரஸ்துகள் தாக்குற மாசமா இறக்கி வைத்து விட்டு நான் ஓட போகிறேன் என்று ஓடினார். பாரத்தை ஆண்டவர் சமூகத்துல நாம இறக்கி வச்சுட்டு ஓடணும் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி ஓட முடியல, ஜபத்துல முன்னேறி ஓட முடியல, வேத வாசிப்புல பைபிள திறந்து வச்சிருக்கிறீங்க, ஆனா இருதயம் முழுவதும் பாரம், பிள்ளை குறித்த பாரம், பேர பிள்ளைங்களை குறித்த பாரம், குடும்பத்தை குறித்த பாரம், பணத்தை குறித்த பாரம். ஒன்று பேதுரு 5வது அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். காஸ்ட் அவுட் யுவர் பர்டன் அப்பான் ஹிம், ஹி வில் டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நீங்க பாருங்க, ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்கு தொடர்பு இல்லாம ஆவியானவர் எழுத மாட்டார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் ஏற்ற காலத்திலே அவர்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருங்க, அவர்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. என்ன அர்த்தம்? கர்த்தர் சுமக்க வேண்டிய பாரத்தை நான் சுமப்பேன்னு நீங்க சுமந்தீங்கன்னா நீங்க தான் பெருமை உள்ளவங்க. சகோதரி பிரதர் கவனிங்க, கர்த்தர் சுமக்கிற வேண்டிய பாரத்தை, கர்த்தர் மேல வைக்க வேண்டிய பாரத்தை நான் சுமந்துருவேன்னு நீங்க வலுக்கட்டாயமா சுமக்கிறீங்கன்னா நம்மை பார்த்துதான் வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த சின்ன பிள்ளை ஒரு 25 கிலோ ஒரு பைய வந்து நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூக்குதுன்னா அவங்க அப்பா சொல்லுவாரு, இங்க நான் தூக்க வேண்டிய வெயிட்டுப்பா, நான் தூக்குறேன். அந்த பிள்ளை சொல்லுது, நான் தூக்கிடுவேன் அப்படின்னு தூக்குதுன்னா அது காரணம் பெருமை. என்னால முடியும், அது தகப்பன் துவக்க வேண்டியதுன்னு தெரிஞ்சோம், நான் தூக்குறேன் அது தூக்குது இல்ல, அதான் ஆண்டவர் சொல்றாரு, பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். நான் தாழ்த்தி சொல்றேன், நம்மால் அந்த பாரத்தை சுமந்து கொண்டு வாழ முடியாது. இந்த பாரம் நாள்பட நாள்பட நம்மை பாவத்துல தள்ளிவிடும், இந்த பாரம் பாவத்துல தள்ளிவிடும். எத்தனையோ ஜப விண்ணப்பங்கள் நம்மிடத்துல வருகிறத நம்ம பார்க்கிறோமே, எப்படி நீங்க தவறீங்கன்னு நீங்க கேட்டு பாருங்க. பாரம் 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 இருந்துச்சு, குடிச்சேன், பாரம் இருந்துச்சு, பழகுனேன், பாரம் இருந்து அதனால அங்க போனேன், இப்படி மாட்டிக்கிட்டேன், பாரம் இருந்துச்சு அதனால நான் சீட்டு விளையாண்டேன், பாரமா இருந்துச்சு அதனால நான் விளையாட போனேன், அதனால இந்த பிரச்சனை வந்துச்சு, பாரம் இருந்துச்சு அதனால நான் வண்டி எடுத்துட்டு வெளியில போனேன். அப்ப பாரம் பாரமான யாவற்றை நாம ஜெபித்திருக்கிறோம் தாவீதை போல, ரஸ்துகள் காக்கிறவர் வசமாய் வைத்து விட்டவர் சேனைக்குள் ஓடினது போல, இந்த கால வேளையில ஜபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இறக்கி வைக்க வேண்டியதை இறக்கி வைத்து விட்டு ஓடுவதற்கு பரிசுத்தாவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். பிள்ளைகளை குறித்து நீங்க பாரப்படுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல சிஸ்டர், உங்க கணவரை குறித்து நீங்க பாரப்பட்டுக் கொண்டிருக்கிறதுனால ஒரே ஒரு பிரயோஜனம் இல்ல, ஜபத்தை இழந்து, வேத வாசிப்பை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, இந்த பாரத்தை சுமந்து கொண்டு நீங்க எம்மட்டும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இறக்கி வைத்து விட்டு ஓடுபடி பரிசுத்தாவியானவர் கட்டளை கொடுக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அவன் ஓடி வந்தான், இறக்கி வைத்து விட்டு ஓடி வந்த உடனே, 1 சாமுவேல் 17:25, அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற இந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். பாருங்க, இறக்கி வச்சுட்டு ஓடி வந்தவனுக்கு காதுல ஒரு நல்ல செய்தி கேட்கிறது. கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. He heard a good news from the battlefield. ஓ பாளையத்துல ஒரு நல்ல செய்தி அவன் காதுல கேட்கிறது, சந்தோஷத்தின் செய்தி அவன் காதுல கேட்கிறது. இவனை கொல்லுகிறவன் எவனோ, வாசிங்க பார்க்கலாம் பைபிள் வச்சிருக்கிறத, இவன் கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவன் ஆக்கி, முதல் ஆசீர்வாதம் என்ன, முதல் சந்தோஷம் என்ன, ராஜா இவனை ஐஸ்வர்யவன் ஆக்குவார், இரண்டாவது தம்முடைய குமாரத்தியை தந்து, மூன்றாவது தன் தகப்பன் வீட்டாருக்கு சர்வமானியம் கொடுப்பார். அந்த சந்தோஷத்தை கேட்டா, இறக்கி வைக்க வேண்டியதை இறக்கி வச்சாதான் கேட்க வேண்டியதை கேட்க முடியும், பார்க்க வேண்டியதை பார்க்க முடியும். தேவ சமூகத்துல பாரத்தோடே வந்துடக் கூடாது பாருங்க.
குடும்ப பிரச்சனையும் உலக காரியத்தையும் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. அப்போஸ்தலர் 28 அதிகாரம் அதனுடைய 3-5 வசனம் வரைக்கும் நீங்க பாருங்க. மெலித்தா என்கிற தீவுக்கு வந்த போது அவங்க குளிர்கிறதுனால விறகு பொறுக்கி போட்டுக் கொண்டிருந்தாங்க. திடீரென்று ஒரு விரியன் பாம்பு அனல் உரை துவந்து பவுலின் கையை கடித்து கப்பி கொண்டது பாருங்க. அந்த பாம்பு அவன் கையில தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த தீவார் எல்லாரும் அவனை பார்த்து இவன் பெரும் பாதகன், இவன் கொலை பாதகன், இவன் கடலை தாண்டி வந்த பிறகும் இந்த பாதகம் இவனை விடல அப்படின்னு சொல்லி அவனை பார்த்தாங்க. இப்ப அவன் வீக்கம் கண்டு சாவான் என்று அவனை உற்று நோக்கி கொண்டிருந்த போது அவன் அந்த பாம்பை அவன் தீயிலே உதறி போட்டான். அவன் உதறி போட்டு ஒரு சேதமும் அடையாதிருந்தான். இந்த காலை வேளையில பரிசு தாவியானவர் சொல்லுகிறார், என் அன்பு சகோதரி, பாம்பின் விஷத்தை போல சிலர் பேசின வார்த்தைகள், குடும்பத்திலே சில நபர்கள் பேசின வார்த்தைகள், அவர்கள் நாவின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே, அப்படிப்பட்ட விஷம் நிறைந்த வார்த்தைகள் இன்றைக்கு உங்கள் இருதயங்களை கப்பி பிடித்துக் கொண்டிருக்கிறதா, உங்கள் கைகளை கல்வி கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம மத்தியிலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிற இந்த தேவ பிரசன்னத்துல அதை உதறி போட்டு விடுங்கள். ஒரு சேதமும் நீங்கள் அடையாதிருப்பீர்கள், ஒரு சேதமும் நீங்கள் அடையாதிருப்பீர்கள். சூடா ரகந்தல்ல ரகசோ கோரியாந்தல்ல, எவ்வளவு நாட்கள் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வேதனைப்பட்டு புழுங்கி கொண்டிருப்பீங்க, உதறி தள்ளி விடுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஜஸ்ட் சுக்கிட் அவுட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி காட். ஓ தேவனுடைய சமூகத்துல அதை உதறி போட்டு விடுங்கள். யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி முடங்கி கிடக்குறீங்களா? யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஓ இதோ எழும்ப முடியாமல் முடங்கி கிடக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, ஓ பவுலே, நீ இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. ஓ இன்னும் நீ அநேக உங்கள் வியாபாரஸ்தர்களை சுகப்படுத்த வேண்டியது இருக்கிறது. மெலித்தா தீவிலே ஒரு அசைன்மென்ட் எழுப்ப வேண்டியது இருக்கிறது. யாரோ பேசின ஓ உன் கையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சர்ப்பத்தை ஓ நீ உதறி தள்ளிவிடு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த சில கசப்பான அனுபவங்களை இன்றைக்கு உங்க இருதயத்துல சுமந்து கொண்டு திரிகிறீர்களா? ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த அனுபவம், அந்த பழைய ஞாபகம் வந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு தேவ சமூகத்துல உதறி போட்டு விடுங்கள். பாவ யோசனைகள், பழைய வாழ்க்கையில செய்த தவறுகள் உங்களுக்குள்ள இந்த பாம்பு கையில தொங்கிக் கொண்டிருக்கிறது போல தொங்கிக் கொண்டிருக்கும்போதால் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்துல அதை உதறி போட்டு விடுங்கள். உன் தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ ரபதனா சந்து ரபதனா ஹசியாந்தல ரபா. கரங்களை உயர்த்தி சோதனை பண்ணுங்க, சோதனை பண்ணுங்க, சோதனை பண்ணுங்க. உதறுகிறவர்கள் உதறுகிறவர்கள் முன்னேறி போவார்கள். உதறி போட்டிருந்தோம், தூசியை உதறி போட்டிருந்தோம். பவுல் அந்த பாம்பு அந்த சர்ப்பத்தை தன் கையில தொங்கிக் கொண்டு சர்ப்பம் உதறி போட்டான். பிரசன்ஸ் ஆஃப் காட். வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லாத்தையும் உதறி போட்டு இறக்கி வச்சுட்டு வந்தான் பாருங்க. அவன் காதுகள் அந்த நல்ல செய்தி கேட்கிறவன் காதுகள் நல்ல சத்தத்தை கேட்டது. இன்னைக்கு நிறைய பேர் ஜபத்துல நல்ல தேவ சத்தத்தை கேட்க முடியல. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஜபத்துல ஆண்டவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க முடியல. போராடுறோம். எங்க தேவ சத்தம் கேட்கறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களாங்க? ரொம்ப ஈஸிங்க தேவ சத்தம் கேட்கறது. நீ ஆடு ஆனா என் சத்தம் கேட்பாய். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. என்னுடைய போன்ல ஒருத்தர் வந்து முக்கியமான ஒரு டீடைல் எனக்கு அனுப்புறார். அனுப்பிட்டேன்னு சொல்றாரு, என் போன்ல அது வரல. பிரதர், நான் அனுப்பிட்டேன் பிரதர். அப்ப நான் கேட்கிறேன், நெட் கரெக்டா இருக்கா பிரதர், செக் பண்ணீங்களா, மெசேஜ் டெலிவரி ஆயிடுச்சா, எல்லாம் கேட்கிறேன். பிரதர் எல்லாம் ஆயிடுச்சு பிரதர், கரெக்டா அனுப்பிட்டேன் பிரதர், டெலிவரி ஆயிடுச்சு பிரதர், மெசேஜ் கூட என்கிட்ட இருக்கு பிரதர், ஆனா எனக்கு ரிசீவ் ஆகல. எனக்கு ஒண்ணுமே புரியல. போனை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டு பார்த்தேன், என்னெல்லாமோ செய்து பார்த்தேன், ஏரோப்ளைன் மோட் பார்த்து சரி பண்ணி பார்த்தேன், ஒண்ணும் சரியாகல. கடைசி பார்த்தா ஸ்டோரேஜ் இல்ல. ஏற்கனவே போன்ல ஃபுல் ஸ்டோரேஜா இருந்ததுனால முக்கியமான டீடைல் வர்றதுக்கு இடம் இல்லை. அப்ப போன் ஃபுல்லா பாரம், போன் ஃபுல்லா டேட்டா வச்சுக்கிட்டு வெளியில இருக்கிற பாரம் எப்படி வரும்? ஆண்டவருடைய சத்தம் கேட்பது சீப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்றேன். நீங்க அதை புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஈஸிங்க. என் ஆடுகள் என் சத்தம் கேட்கும் என்று சொன்னாரு. இன்னைக்கு தேவ சமூகத்துல நல்ல சத்தங்களை கேட்க முடியல. ஏன்னா இறக்கி வைக்க வேண்டியது இறக்கி வைக்கலைங்க. இறக்கி வைக்க வேண்டியது இறக்கி வச்சுட்டு பாளையத்துல ஒன்ன நல்ல செய்தி கேட்டான். ஹியரிங் ஜாய், மிகவும் ஐஸ்வர்யவன் ஆக்கி குமாரத்தையை தந்து தன் தகப்ப வீட்டாருக்கு சர்வமானி கொடுக்க முடியும். இந்த சந்தோஷத்தை அவன் கேட்டான். இறக்கி வைக்க வேண்டியது இறக்கி வச்சாதான் சந்தோஷத்தை கேட்க முடியும். இதுல இன்னொரு கூட்டத்தை பாருங்க, 1 Samuel 17:24. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவான்.
சந்தோஷம் என்னன்னு தெரிஞ்சு செயல்படாம இருக்கிறான் பாருங்க ஒரு கூட்டம். தாவீது பாருங்க, சந்தோஷம் தெரிஞ்ச உடனே இறக்கி வைக்க வேண்டியது இறக்கி வைத்தான், சந்தோஷத்தை கேட்டான், சந்தோஷத்தை கேட்ட உடனே அவன் செயல்பட புறப்பட்டான். ஆனா வருஷங்களா சந்தோஷம் என்னன்னு தெரியும், சவுலுடைய பாளையத்துல இருந்த போர் வீரர்களுக்கு வாட் இஸ் த ரியல் ஜாயின் தெரியும். இந்த பிலிஸ்தியனை கொலை செய்கிறவனை ஐசோடியவன் ஆக்கி அவன் தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுத்து தகப்பன் வீட்டாருக்கு சர்வ மானியம் கொடுப்பாருங்கிற சந்தோஷம் அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் தான் தாவீதுகிட்டே சொல்றாங்க பாருங்களேன், சந்தோஷம் என்னதுன்னு தெரிந்தும் செயல்படாத ஒரு கூட்டம். இம்மையிலே தகப்பனையாகிலும் தாயாகிலும் சகோதரனையாகிலும் சகோதரியாகிலும் வீட்டையாகிலும் எதையாகிலும் இழந்தால் இம்மையிலே நூறத்தனையான பலனையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் நான் தருவேன் என்கிற சந்தோஷம் நமக்கு தெரியும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார் இந்த சந்தோஷம் நமக்கு தெரியும். தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை பெற்றுக் கொள்ளுவான் இந்த சந்தோஷம் நமக்கு தெரியும். எல்லா சந்தோஷமும் நமக்கு தெரியும். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதனுடைய பலனை அனுபவிக்காமல் போக மாட்டோங்கிற சந்தோஷம் நமக்கு தெரியும். எல்லாம் தெரியுங்க, கூட்டங்களுக்கு ஆயத்தப்படுறதுக்கு முன்னாடி சில பாரங்கள் தேவையில்லாம இருதயங்கள்ல வந்து அழுத்தும். ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவோ அந்நிய பாஷை பேசி எவ்வளவோ போராடி பார்த்தாலும் ஒண்ணும் நடக்காது. அப்பிறகு ஆண்டவர் இதை கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. தேவ சமூகத்துல முதல்ல போனவன ஒரு 10 நிமிஷம் எவ்வளவோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நீங்க பாத்துக்கோங்கப்பா, நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன ஃப்ரீ பண்ணிட்டு நான் உட்காருவேன் பாருங்க. அடுத்த நிமிடங்கள்ல இருந்து தேவனுடைய சத்தத்தையும் அவருடைய பாரத்தையும் நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கும் சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், அந்த பாரத்தை இறக்கி வச்சிருங்க. அது சாதாரணமா நினைக்காதீங்க, கவலைப்படுறத போல மோசமான ஒரு ஒரு காரியம் வேற எதுவுமே இல்லைங்க, வேற எதுவுமே இல்லை. அதனாலதான் நிறைய பேர் சந்தோஷத்தை கேட்டுட்டும் செயல்பட முடியாம இருக்கிறோம். யூ நோ வாட் இஸ் த ஜாய், யூ நோ வாட் இஸ் த ஜாய், சந்தோஷம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஆனாலும் செயல்பட முடியலையா சகோதரி? ஏதோ ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருக்கு. வேதம் சொல்லுது என்ன நடந்தது தெரியுமா? இவன் இந்த சந்தோஷத்தை கேட்டவன செயல்படுவதற்கு போறான். செயல்பட போறவன சும்மா விட்டாங்களா? செயல்பட போனவங்கள 1 Samuel 17:28 அவன் மனுஷரோட பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாய எலியா கேட்ட போது அவன் தாவீது மேல் கோபம் கொண்டு நீங்க வந்தது என்ன, வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய், யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் அறிந்திருக்க அறிவேன் என்றான். பாருங்க, முதல்ல தகப்பன் அவனை சாப்பாடு கொடுத்து விட்டு அவனை அற்பமா பாக்குறான், அவமானப்படுத்துறான். ரெண்டாவது சகோதரன் சொல்றான், உன் துணிகரத்தை அறிஞ்சிருக்கிறேன், உன் இருதயம் எனக்கு தெரியும், கோபப்பட்டு வனாந்திரத்துல நீ ஆடு மேய்க்கிறவன் தானே, இங்க உனக்கு என்ன வேலைன்னு பரிகாசம் பண்றான். மூன்றாவது பாருங்க, 1 Samuel 17:33 சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனுடைய எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். ராஜாவும் அவன் அவமானப்படுத்துறான், அவனை டிஸ்கரேஜ் பண்ற பாருங்க. அடுத்து பாருங்க, 1 Samuel 17:42 சத்ருவாகிய கோலியாத் என்ன சொல்றான் பாருங்க, அவனை அசட்டை பண்ணினான் இருக்கு. தகப்பனும் அவமானப்படுத்துறான், கூட பிறந்த சகோதரனும் அவமானப்படுத்துறான், ராஜாவும் என்கரேஜ் பண்ணல, சத்ருவும் அசட்டை பண்றான். பாருங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன இதுதான் உங்களுக்கு சொல்ல சொன்ன ஒரு விஷயம், சுத்திலும் அவனுக்கு நெருக்கடிங்க, அவமானம் தான், சுத்திலும் அவமானம். அப்பா பாருங்க, சாப்பாடு கொடுத்து விடுறதுக்கு அனுப்புறாரு, அண்ணன் கேவலமா பேசுறான், அந்த கொஞ்ச ஆடுகளை விட்டுட்டு எங்க வேடிக்கை பார்க்கத்தானே வந்தேன் கேக்குறான். ராஜா சொல்றாரு நீ சின்ன பையன்பான்னு சொல்றாரு. சத்ரு சொல்றான் உன்னை ஆகாயத்து பறவைக்கு சாப்பாடா போட்டுருவேன் அசட்டை பண்ணுகிறான். இவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் மத்தியில அவன் முன்னேறி போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தனக்கு முன்னாடி இருக்கிற சந்தோஷத்தை கேட்டுட்டான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில எத்தனையோ பேர் நம்மள மனமடிவாக்கலாங்க, எத்தனையோ பேர் நம்ம சோர்வடைய பண்ணலானா, அத்தனை சத்தத்தின் நடுவுல ஒரு சத்தம்,
சத்ருவும் நம்மை அசட்டை பண்ணலாம், ஆனாலும் சந்தோஷத்தை கேட்ட என் அன்பு சகோதரா, சந்தோஷத்தை பார்த்த அன்பு சகோதரா, முன்னேறி போங்கள். பாருங்க ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்க இந்த சந்தோஷத்தை அவன் அடைவதற்கு முக்கியமாய் அவன் செயல்படுத்தின ஒரு ஆயுதம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, தான் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு, தான் பெற்ற சந்தோஷத்தை அவன் நினைவு கூர்ந்தான். வாசிக்கிறேன் 1 சாமுவேல் அதனுடைய 17 அதிகாரம் அதனுடைய 34-36 பாருங்க. சவுல பார்த்து அவன் சொல்றான், நான் ஒரு தடவை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடி வந்துச்சு, அதை நான் கிழித்து போட்டு ஆட்டுக்குட்டியை தப்புவித்தேன்னு சொல்றான். அப்ப பாருங்க நடந்த கடந்த காலத்துல தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த சந்தோஷத்தை ஞாபகப்படுத்துங்கள். இரண்டாவது அந்த சந்தோஷத்தை சிலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டு காரியத்தை செய்தீங்கன்னா எதிர்கால சந்தோஷத்துக்குள்ள நம்மளால பிரவேசித்தர முடியும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோசி பாருங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு வல்லமையா கிரியை செய்தார். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த நாட்களை நீங்க அந்த சந்தோஷத்தை ஞாபகப்படுத்துங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்துல என்னெல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த சந்தோஷத்தை ஞாபகப்படுத்துங்க. 4 பேர்கிட்ட பிரச்சனையை சொல்லாதீங்க, அந்த சந்தோஷத்தை சொல்லுங்க. சவுலுகிட்ட தாவீது பேசுறதுக்கு ஒரு பெர்மிஷன் கிடைச்ச பிறகும், எங்க அப்பா இப்படி என்ன அனுப்பிட்டாரு, எங்க அப்பா என்ன வேலைக்கார மாதிரி பயன்படுத்துறாரு, என் அண்ணன் எப்படி பேசிட்டான், அவன் என்ன கிள்ளிட்டான், அவன் என்ன, அவர் சவுலிட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லுகிறான், கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லுகிறான். ஒரு விசை ஒரு கரடியும் ஒரு விசை ஒரு சிங்கமும் வந்த போது அன்றைக்கு பெற்றுக்கொண்ட சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த பாவமன்னிப்பின் நிச்சயத்தை, அந்த ஜெபத்துல கிடைத்த விடுதலைய யாரோ ஒருவருக்கு ஜெபித்த போது கர்த்தர் சொல் கொடுத்தாரே சகோதரி, அதை நினைச்சு பாருங்க. அதை நினைச்சு அந்த சந்தோஷத்தை நினைச்சு கடந்த கால சந்தோஷத்தை நீங்க தியானிங்க. இரண்டாவது அந்த கடந்த கால சந்தோஷத்தை சிலர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. அந்த பகிர்ந்து கொள்ளுதல் என்ன செய்தது தெரியுமா, தாவீதை பலவானாய் மாற்றிட்டு அன்றைக்கு அந்த கரடியின் சிங்கத்தையும் கையில ஒப்பு கொடுத்தவர் இந்த விருத்தசேனரும் இல்லாத பெலிஸ்தியனையும் ஒப்பு கொடுப்பா என்ற தைரியத்தோடு போனார். சந்தோஷத்தை அவன் அடைந்தான். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்ல சொல்லுகிறார். பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா, இன்றைக்கு மனம் திரும்புங்கள். போராட்டங்களையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா, குடும்ப பிரச்சனைகளையே சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? Look upon the life of David. தாவீதுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. அதே அதிகாரத்துலங்க ஒரு 4 வசனத்துக்கு முன்னாடி பாருங்க, சவுல் கிட்ட பேசுறதுக்கு ஒரு 4-5 வசனத்துக்கு முன்னாடி அண்ணன் கிண்டல் பண்றான், கேலி பண்றான். ஆனா அதை கூட அவன் சொல்லல, பாருங்க இப்படி பாருங்க, என் அண்ணன் இப்படி என்ன பேசிட்டான் பாருங்க, எங்க அப்பா என்ன இப்படி அனுப்பிட்டாரு பாருங்க, எதுவுமே சொல்லலைங்க, எதுவுமே சொல்லலைங்க. கடந்த கால சந்தோஷத்தை தான் ஞாபகம் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போகும்போது என்ன செய்வேன் தெரியுமா, யாரையாவது உட்கார வச்சு ஆண்டவர்கள் நடத்தி வந்த அந்த விதங்கள் ஆச்சரியமான காரியங்களை நான் பேசுவேன், தியானிச்சு பேசிட்டே இருப்பேன். பேச பேச எனக்குள்ளேயே ஆவியில ஒரு அனல் வந்துடும். அந்த அனல் வந்தோட என்ன அறியாம கண்ணீர் வந்துடும், கண்ணீர் வந்தோட சந்தோஷம் வந்துடும், சந்தோஷம் வந்தோட மறுபடியும் அந்த சோர்வு மாறி பலன் வந்துடும். எதிர்கால சந்தோஷத்தை நோக்கி யாத்திரை செய்கிறேன். கரைகளை செய்து சோதர பண்டுகளை சூடாராபாதாபா. அன்னைக்கு நம்ம நம்ம செய்யற தப்பு நமக்கு விளங்குதா? யாராவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா, எதையாவது யோசிக்கிறதுக்கு நேரம் கிடைச்சா, பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் செய்த தப்பையும் தான் ஞாபகப்படுத்துறோம், கரெக்ட் தானே? பாருங்க யாராவது ஒரு நபர் கிடைச்சாலும் பிரச்சனைகளை தான் சொல்றோம், என்னைக்காவது கடந்த உங்களுக்கு ஒரு நன்மையுமே செய்யலையா, ஒரு சந்தோஷமும் நடக்கலையா? தாவீது பாருங்க கரடியும் சிங்கத்தையும் கொன்ற அந்த சந்தோஷத்தை சொல்றான். அவன் சந்தோஷத்தை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கடந்த கால சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே புதைச்சிடாதீங்க. பழைய நாட்கள் இருக்கிற அந்த சந்தோஷத்தை அழிந்து போக விட்டுறாதீங்க. மற்றவர்கிட்ட சும்மானாலும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை வச்சு அந்த சந்தோஷத்தை தியானிங்க. உங்களுக்குள்ள எதிர்கால சந்தோஷத்துக்கு நேரம் அது உங்களை முந்தி தள்ளும் என்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. நல்ல பிதாவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையில் சகித்து சிங்காசனத்துல வலது பாரசத்தில் வீட்டிருந்தது போல நாங்களும் எங்களுக்கு முன்னாய்
இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து முன்னேறி ஓட, இறக்கி வைக்க வேண்டியதை இறக்கி வைத்து விட்டு ஓட, சந்தோஷத்தை கேள்விப்பட்டு செயல்பட்டு விட ஒரு கூட்டத்தில் இருந்து விடாதபடி செயல்படுகிற ஒரு கூட்டமாய், ஆண்டவரே தகப்பன் அவமானப்படுத்தினான், சகோதரன் அவமானப்படுத்தினான், ராஜாவும் நிந்திக்கிறார், சத்ருவும் அசட்டை பண்ணினான், ஆனாலும் ஆண்டவரே தனக்கு முன்பதாக இருக்கிற சந்தோஷம், தான் கேட்ட சந்தோஷத்தை வைத்து ஓடின தாவீதை போல எங்களை மாற்றிவிடும் ஆண்டவரே. குறை சொல்லுவதற்கு அவன் சமயம் எடுக்காமல் கடந்த கால சந்தோஷத்தை தானும் தியானித்து ஆண்டவரை மற்றவர்களுக்கும் அறிவித்தார். அது அவனை எதிர்கால சந்தோஷத்துக்கு உள்ளி தள்ளினது போல ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜனங்களை சூழ்ந்திருக்கிற ஆண்டவரை பாரமான யாவரும் இப்பொழுது தேவ சமூகத்தில் வைக்கிறார்கள். இப்பொழுது நீர் அவர்களை ஆதரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் ஜபத்திலே ஓடட்டும், வேத வாசிப்பிலே ஓடட்டும், ஊழியத்திலே ஓடட்டும், இவர்களை தேக்கி வைத்திருந்த பாரங்கள் எல்லாம் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நடக்கிற டீம்ஸ் மீட்டிங்கை கர்த்தர் பொறுப்படுத்து. மகிமையாய் எங்களுக்கு முன்பதாக ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறீர். அந்த சந்தோஷத்தை இந்த டீம்ஸ் மீட்டிங்ல நாங்கள் காண போகிறோம். ஹல்லேலூயா. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து முன்னேறி செல்ல கிருபை தார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பாரமானவைகள் விலகுகிறதற்காக நன்றி. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. தாழ்த்தி பெருமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இப்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் பாதுகாவல் சிநேகம் கேட்ட வார்த்தைகள் நம்மளை கிரியேட் செய்து உன்னை வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த மட்டும் நம்மோடு கூட இருக்கட்டும். ஆமென். ஆமென். ஆமென்.